அன்பு செல்வங்களுக்கு வணக்கம் ஐந்தாம் வகுப்பு சமூக அறிவியலில் பாடம் பார்த்துட்டு இருக்கோம் மூன்றாவது பாடம் நல்ல குடிமகன் அதில் ஒழுக்க நெறிகள் நம்ம ஏற்கனவே தனிப்பட்ட நெறிமுறைகள் பண்பாட்டு நெறிமுறைகள் சமூக நெறிமுறைகள் பார்த்துட்டோம் இன்றைக்கி நடத்தை சார்ந்த நெறிமுறைகளும் அரசியல் அமைப்பு நெறிமுறைகள்லாம் இல்லைன்ன அப்படிங்கிறதையும் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் சரியா நடத்தை சார்ந்த நெறிமுறைகள் நடத்தை அப்படின்னு சொன்னாலே குட் ஹேபிட்ஸ் தானே நடத்தைன்னு சொல்லுவோம் ஸோ பர்சனாலிட்டி ஒருத்தவங்களோட தனிப்பட்ட மனுஷன் என்னென்ன நடத்தை விதிகளை வந்து பெற்று இருக்கணும் நல்ல பண்புகள் என்னென்ன வச்சிருக்கணும் அப்படின்னா நடத்தை சார்ந்த நெறிமுறைகள் ஆவன அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஒன் நேரம் தவறாமை நேரம் தவறாமை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான நடத்தை பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டில் முதல்ல நம்மளுக்கு தேவைப்படுறது நேரம் தவறாமை தான் எல்லாத்தையுமே முன்கூட்டியே திட்டமிட்டு கரெக்டாக அதாவது ஒரு நிமிஷம் லேட்டாக போகிறத விட ஒரு மணி நேரம் முன்னாடி போய் இருக்கிறது எவ்வளவோ பெட்டர் சரியா ஏன்னா நம்மளோட நேரத்தை மட்டும் நம்ம வீணாக்காமல் நம்மளுக்காக மற்றவங்கள வெயிட் பண்ண வைக்கிறோம் இல்லையா அந்த நேரமும் வீணாகும் இல்லையா அவங்களுக்கு நேரம் வீணாகும் ஸோ அது மாதிரி இல்லாமல் நேரம் தவறாமை அப்படிங்கிறது ஒரு முக்கிய முக்கியமான நடத்தை சார்ந்த நெறிமுறை அடுத்து ஈடுபாடு நம்ம ஒரு ஒரு எந்த வேலையை ஆரம்பித்தாலும் ஈடுபாடு அப்படிங்கிறது முக்கியம் ஈடுபாடு இல்லாமல் ஆர்வம் இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் எந்த ஒரு செயலை செய்தாலும் வெற்றி பெறவே முடியாது ரொம்ப கடினமான வேலையா இருந்தா கூட அதுல ஆர்வமும் ஈடுபாடும் இருந்துச்சுன்னா நிச்சயமா வெற்றி பெற முடியும் ஈடுபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது அனைவரையும் சமமாக நடத்துதல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது பார்சுவாலிட்டி பார்க்கறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி எந்த விதமான பிரிவினையும் பார்க்காமல் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏழை பணக்காரனது ரேஸ் ஜாதி விஷயமா இந்த மாதிரிலாம் ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் எல்லாரையும் சமமாக நடத்துறது முக்கியமாக ஆண் பெண் எல்லாரையும் சமமாக நடத்துறது இதுதான் வந்து அனைவரையும் சமமாக நடத்துதல் அப்படின்னு பேர் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க பணக்காரங்களாக இருக்காங்க அல்லது உயர்ந்த குடியில் பிறந்தவங்களாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு தனி மரியாதை கொடுப்பாங்க நம்மளுக்கு ஒரு அந்த அந்த கிராக்கடு காஃபி கப்புன்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷில் ஒரு லெசன் ஒன்று வரும் ஃப்யூச்சரில் அதை நீங்கள் படிக்கும்பொழுது உங்களுக்கு தெரியும் அதாவது அந்த உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நாய் என்ன பண்ணுவோன்னா பேப்பர் போடுறவங்களுக்கும் சரி அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா அப்பா எஜமானர்கள் அவங்களுக்கும் சரி அந்த குழந்தைக்கும் சரி அதே மாதிரி வெளியிலேருந்து பால்காரங்க அதே மாதிரி மளிகை கடைக்காரரு அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு வேலைக்கு வர்ற பொண்ணு எல்லார்கிட்டையுமே ஒரே மாதிரி அன்பாக நடந்துக்கும் போய் போய் வாழாட்டும் அந்த நாய் சரியா டாக் ஆனால் இவங்க நம்ம பெரியவங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்க மளிகை கடைக்காரர் அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்டன்ஸில் இருப்போம் நம்ம வீட்டுக்கு வேலைக்கு கிட்ட அவங்களுக்குன்னு தனியாக பாத்திரத்தில் தான் காப்பி கொடுப்போம் தனியாக எல்லாமே வச்சிருப்போம் ஸோ அந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகளில் மனிதர்கள் தான் பார்க்குறோம் விலங்குகள் பார்க்கறது இல்லைங்கிற மாதிரி அந்த ஸ்டோரி அமைஞ்சிருக்கும் ஸோ எல்லாரையும் சமமாக நடத்தணும் யாரையும் வந்து பிரித்து பார்க்கக்கூடாது அதுதான் வந்து பார்ஷாலிட்டி பார்க்காமல் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது அடுத்தது சரியான நேரத்தில் வேலைகளை செய்தல் அன்னிக்க செய்ய வேண்டிய வேலைகளை அன்னன்க்கே முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாலே அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா அதுதான் வேலைகளை சரியான நேரத்தில் செய்யணும் சரியா அதாவது லேட்டாக செய்யக்கூடிய நீதி கூட அநீதிக்கு சமம்னு சொல்லுவாங்க லேட் ஆஃப் ஜஸ்டிஸ் இஸ் இன்ஜஸ்டிஸ் அதே மாதிரி தான் நம்ம வந்து தாமதமாக காலம் தாழ்த்தி செய்யக்கூடிய வேலைகள் வந்து அதற்கான பயனை முழுவதுமாக பெற முடியாது நம்மளால் ஸோ சரியான நேரத்தில் வேலைகளை செய்தல் ஒன்றும் இல்லை ஒரு எக்ஸாம் இருக்கு ரொம்ப அதாவது லீவே இல்லை அடுத்த நாளே எக்ஸாம்லாம் ரொம்ப மும்முரமாக படிச்சுக்கிட்டே இருப்போம் அதுவே ஒரு டூ டேஸ் லீவ் இருக்குது த்ரீ டேஸ் லீவ் இருக்குன்னா அந்த த்ரீ டேஸ் ஃபுல்லாக ஜாலியாக ஆட்டம் போட்டுட்டு கடைசி நேரம் இருக்குது இல்லையா அந்த ஈவினிங் டைம் அந்த நைட் டைம் அந்த விடிய காலையில் அப்போ தான் வந்து நம்ம படிப்போம் அதே மாதிரி தான் ஒர்க்கும் பண்ணுவோம் லாஸ்ட் மினிட்டில் அந்த மாதிரி இல்லாமல் சரியான நேரத்தில் வேலைகளை செய்தல் வேண்டும் அடுத்தது ஒழுக்கங்களை கடைப்பிடித்தல் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஒழுக்கமே எல்லோருக்கும் மேன்மையை தருவதால் அந்த ஒழுக்கம் உயிரை விட உயர்வானது சரியா ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் அப்படின்னா அதுதான் தான் மேன்மையானது உயர்ந்தது ஒழுக்கம் இல்லைன்னா இருந்து பிரயோஜனமே இல்லை அதுதான் சொல்லியிருக்காங்க ஸோ ஒழுக்கங்களை கடைப்பிடித்தல் தவறாமல் கடமைகளை செய்தல் இந்திய குடிமக்களாகிய நம்ம எல்லாருக்குமே அடிப்படை கடமைகள் இருக்குது நம்ம கடமைகளை சரிவர செஞ்சால் தான் நம்மளோட உரிமைகளை பெறுவதற்கான தகுதியை நம்ம பெற முடியும் சரியா கடமைகளை செய்வோம் உரிமைகளை பெறுவோம் பல நேரங்களில் பலனை எதிர்பார்க்காமல் நம்மளோட கடமைகளை நாம் செய்யணும் சரியா அதான் கடமைகளை தவறுதல் வேண்டும் சரியா இப்போ கீழே நாம் எழுதுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு செயல்பாடு கொடுத்துருக்காங்க கீழ்க்காணும் அட்டவணையில் நற்பண்புகளை வட்டமிடுக அப்படின்னு இருக்குது ஸோ கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சி வட்டமிடுங்க நேரம் தவறாமை கடமைகள் ஒழுக்க முறைகள் அனைவரும் சமம் அதை ஈடுபாடு அவங்களே குறிச்சிருக்காங்க சரியா இதை மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க வேறு ஏதாவது இருக்கானு தேடி பார்த்து கண்டுபிடிங்க இருந்தால் ஒரு குடிமகன் என்பவர் ஒரு குறிப்பிட்ட நாட்டின் உறுப்பினராக இருந்து பல்வேறு உரிமைகளை அனுபவித்து தனது கடமைகளை நிறைவேற்றுகிறார் அப்போ குடிமகன்னா யாருன்னா ஏதாவது ஒரு நோ நாடு குறிப்பிட்ட நாட்டில் இருக்கணும் உறுப்பினராக இருக்கணும் அங்கேயே பிறந்து அங்கேயே வளர்ந்து அந்த உறுப்பினர்னு சொல்லுவோம் இல்லையா உறுப்பினராக இருந்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு உரிமைகளையும் அனுபவிச்சுக்கிட்டு அது தகுந்த மாதிரி கடமைகளையும் செய்து யார் வாழ்கிறாங்களோ அவங்க தான் குடிமகன் ஒரு இறையாண்மை பெற்ற அரசு தனது குடிமக்களுக்கு வாழும் உரிமை கல்வி பெறும் உரிமை வாக்களிக்கும் உரிமை வேலை செய்யும் உரிமை தேசத்தில் எங்கும் குடியிருக்கும் உரிமை ஆகியவற்றை வழங்குகிறது ஸோ ஒரு குடிமகனுக்கு அந்த நாடு அது இறையாண்மை பெற்ற அரசுன்னு சொல்லுவோம் அது என்ன சலுகைகள்லாம் வழங்குது அப்படின்னு பார்த்தோன்னா வாழும் உரிமை சரியா முதல்ல வாழ்கிறதுக்கான உரிமை கல்வி பெறும் உரிமை ஓட்டு போடுறோம் இல்லையா வாக்களிக்கும் உரிமை வாக்களித்து நம்மளுக்கு யார் வந்து தலைவராக வரணுங்கிறது நம்மளே தேர்ந்தெடுக்கிறது வேலை செய்யும் உரிமை நம்மளோட தேசத்துல எங்கே வேணாலும் போய் குடியிருக்கலாம் அந்த உரிமை இது எல்லாத்தையும் வழங்குகிறது நம்மளோட இறையாண்மை பெற்ற அரசு அடுத்து நம்ம பார்க்க போகிறது அரசியல் அமைப்பு நெறிமுறைகள் அரசியல் அமைப்பு நெறிமுறைகளை நம்ம என்னெல்லாம் பின்பற்றணும் என்னென்ன ஒழுக்க நெறிகள்லாம் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா பொது சொத்துக்களை பாதுகாத்தல் இதுதான் முக்கியம் பொது சொத்து அப்படின்னு சொல்லும்பொழுது நம்மளுக்கு நினைவு வருது பஸ்ஸு இல்லை பேருந்து தான் இல்லையா போக்குவரத்து அதே மாதிரி அஞ்சலகம் அஞ்சலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் அதே மாதிரி மருத்துவமனை மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பொருட்கள் அதில் வேலை செய்கிறவங்க இது மாதிரி பொது சொத்து அந்த மாதிரி பொதுவான இடங்களில் இருக்கக்கூடிய அதாவது அனைத்து மக்களுக்கும் சமமாக இருக்கக்கூடிய இடங்களில் நம்ம எப்படி இருக்கணும்னா அந்த பொருட்களையும் அந்த பொது சொத்துக்கள் அனைத்தையும் நாம் பாதுகாக்கணும் பொது சொத்துக்களை பாதுகாத்தல் தேசத்தின் ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் பேணி காத்தல் ஒற்றுமையாக இருக்கணும் ஒருமைப்பாட்டோடு இருக்கணும் விஞ்ஞான மனப்பான்மையை வளர்த்து கொள்ளுதல் அறிவியல் பூர்வமான சிந்தனைகளை வளர்த்துக்கணும் இயற்கை வளங்களை பாதுகாத்தல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி சுற்றுச்சூழலையும் பாதுகாத்தல் நம்மளோட சுற்றி இருக்கக்கூடிய இருப்பிடங்களை பசுமே நம்ம தான் வச்சுக்கணும் சுற்றுச்சூழலை பாதுகாத்தல் தேசிய சின்னங்களை மதித்தல் நம்ம தேசிய சின்னங்கள் இல்லையா அசோக சக்கரம் அந்த எம்ளம் அதுக்கப்புறம் தேசிய பறவை மயில் தாமரை அதே மாதிரி புலி தேசிய விலங்கு தேசிய கொடி தேசிய கீதம் தேசிய பாடல் தேசிய மரம் தேசிய விளையாட்டு இப்படி தேசிய சின்னங்கள் அனைத்தையும் மதிக்கணும் அது நம்மளோட பொறுப்பு கடமை சரியா தியாகிகளுக்கும் அவர்களின் தியாகங்களுக்கும் மதிப்பளித்தல் அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் அன்றைக்கே நம்மளுக்காக நம்ம நாட்டுக்காக உழைத்த தேசத் தலைவர்களை நினைவு படுத்தி பார்க்குறோம் இல்லையா ரிமெம்பரன்ஸ் ஆஃப் அவர் நேஷனல் லீடர்ஸ் வி செலிப்ரேட் இண்டிபெண்டன்ஸ் டே சரியா அதான் சொல்கிறாங்க தியாகிகளுக்கும் அவர்களின் தியாகங்களுக்கும் மதிப்பளித்தல் நமது கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை காத்தல் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் கலாச்சாரம் பண்பாடு பாரம்பரியத்தெல்லாம் நம்ம தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கணும் இந்த காலத்தில் நம்ம விட்டுட்டோம்னு சொன்னால் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலன்னா அவங்களுக்கு தெரியாது எந்த பண்டிகைக்கு என்ன பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்கள் கூட சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்மளோட குழந்தைகளுக்கு நாம் தான் சொல்லிக் கொடுக்கணும் நீங்களும் என்ன பண்ணணும் உங்கள் பெற்றோர்களை பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஸோ இதெல்லாம் இப்படி செய்கிறாங்க அம்மா நம்மளும் இப்படி தான் செய்யணும் அந்த மாதிரியான கலாச்சாரம் பண்பாடெல்லாம் நீங்கள் வளர்த்துக்கணும் சரியா நாட்டு பற்றை வளர்த்துக்கொள்ளுதல் முக்கியமானது இதுதான் நாட்டு பற்று தேசத்தின் மீது பற்று இருக்கணும் சரியாக நாட்டு பற்றை வளர்த்துக்கொள்ளுதல் நாம் அறிந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு சில விதிகள் கொடுத்துருக்குறாங்க அது என்னன்னு பார்க்கலாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது விதிகளை மீறக்கூடாது ஏதாவது ஒரு சட்டத்திட்டங்கள் போட்டிருக்காங்க அப்படின்னா அதை மீறி நாம் நடக்கக்கூடாது புரியுதா அதாவது இது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தடை சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதை மீறி நம்ம செய்கிறது அதே மாதிரி ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறத விதிகளை மீறுவதற்கு சமம் தானே கடைப்பிடிக்காமல் இருப்பது அப்படின்னா ந விதிகளை கடைப்பிடிக்கலை அப்படின்னாலே விதிகளை மீறுவதற்கு சமம் அடுத்து எங்கும் துப்புதல் மற்றும் குப்பைகளை கொட்டுதல் கூடாது வர இடத்துலலாம் எச்சு துப்புறது குப்பையை அப்படியே போடுறது நம்ம வீடாக இருந்தால் அப்படி செய்வோமா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும் சரியா பொது இடங்களில் அதை மாதிரி குப்பைகளை கொட்டுறது எச்சில் துப்புறது இதெல்லாம் நிறுத்திக்கணும் ஓகேவா நிலத்தையும் நீரையும் மாசுபடுத்தக்கூடாது ஏன்னா நம்மளோட அடுத்த ஜென்ரேஷன் அடுத்த தலைமுறை நம்மளோட பிள்ளைங்களுக்கு பேரம்பேத்திகளுக்கு நாம் செய்கிற நல்ல விஷயம் இதுதான் நிலத்தையும் நீரையும் மாசுபடுத்தாமல் தூய்மையாக அவங்களுக்கு கொடுக்கணும் ஸோ நிலத்தையும் நீரையும் மாசுபடுத்தக்கூடாது பழைய பொருள்களை தெருக்களில் எரியக்கூடாது முக்கியமானது சில பேர் பழைய பொருள்கள்லாம் ரோட்டில் போட்டு எரிப்பாங்க அந்த மாதிரி எரிக்கக்கூடாது பொது இடங்களில் சாலைகளில் வெள்ளை பூசணிக்காயினை உடைக்கக்கூடாது திருஷ்டி சுற்றுறேன் திருஷ்டி கழிக்கிறேன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க சாலைகளில் ரோட்டில் நடு ரோட்டில் இந்த மாதிரி போடுவாங்க அந்த நிறைய ஆக்சிடெண்ட்ஸ்லாம் நடக்குது இல்லையா ஸோ சாலைகளில் வெள்ளை பூசணிக்காயை உடைக்கக்கூடாது நல்ல நடத்தை நல்ல ஒழுக்கம் ஆகியவை குடிமை மதிப்பீடுகளை அன்றி வேறில்லை குடிமை ஒரு நல்ல குடிமகன் அப்படின்னு சொன்னால் நல்ல நடத்தை இருக்கணும் நல்ல ஒழுக்கம் இருக்கணும் சரியா அடுத்து உங்களுக்கு ஒரு செயல்பாடு கொடுத்துருக்காங்க பொறுத்துக அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அப்துல் கலாம் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய படம் கொடுத்துருக்காங்க அன்னை தெரசாவோட படம் கொடுத்துருக்காங்க ஒரு மரம் கொடுத்துருக்காங்க பேருந்து அதுக்கப்புறம் நம்மளோட தேசிய கொடி மூவர்ண கொடி கொடுத்துருக்காங்க சென்ட்ரலில் நடுவில் பார்த்திங்கன்னா தெரியும் அமைதி சுற்றுச்சூழல் பொது சொத்து தேசிய சின்னம் விஞ்ஞான மனப்பான்மை அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது யார் யாருக்கு எதாவது பொருந்தும் அப்படிங்கிறத பார்த்து நம்ம பொருத்தணும் பொருத்தலாமா ஸோ அமைதி அப்படின்னு சொன்னாலே அன்னை தெரசா இல்லையா பீஸ் அப்படின்னா அன்னை தெரசா சுற்றுச்சூழல் அப்படின்னாலே மரம் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க பொது சொத்துன்னு அப்படின்னு சொன்னோடனே ஞாபகத்துக்கு பேருந்து அதே மாதிரி தேசிய சின்னம் மூவர்ண கொடி நம்மளோட தேசிய கொடி விஞ்ஞான மனப்பான்மை கொண்டவர் யார் அப்படின்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சரியா ஸோ இவங்க நீங்கள் கரெக்டாக மேட்ச் பண்ணிடணும் ஓகே அமைதி அன்னை தெரசா சுற்றுச்சூழல் மரம் பொது சொத்து பேருந்து தேசிய சின்னம் தேசிய கொடி அண்ட் தென் விஞ்ஞான மனப்பான்மை டாக்டர் ஏபிஜே அப்துல்கலாம் நன்றி